ஜூன் மாதம் 2ஆம் தேதி மாலை 7:30 தான் ஆகலை, 7:10 7:20 இந்தியாவுக்கான கெட்ட நேரம் தான் சொல்லணும். உலக நாடுகளே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு விடயம் ஒடிசாவில் நடந்த அந்த கோர ரயில் விபத்து. இப்படி ஒரு விபத்து 2004 அப்புறம் இந்தியாவையே உலுக்கியிருக்கு. இந்த விபத்து நடந்ததுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத 24 மணி நேரத்துக்குள்ளே சொல்கிறதுக்கு கூட இந்த அரசால் முடியலை நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. அந்த வகையில் இப்போதைக்கு கிடச்சிருக்கக்கூடிய ஊகத்தின் அடிப்படையில் செய்தி சேனல்கள்லையும் மற்ற ரயில்வே ஊழியர்களும் சொல்லக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, சிக்னல் கோளாறு காரணமாக தான் இந்த விபத்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சிக்னல் கோளாறு அப்படிங்கிற ஒரு விடயத்தை பயன்படுத்துகிறாங்க. இந்த விபத்து நடந்த இடத்தை பொறுத்தளவில் மொத்தம் 4 ட்ராக் இருக்குது. இந்த 4 ட்ராக்லையுமே 1-2 இது லூப் ட்ராக் அப்படிங்கிறாங்க. இந்த லூப் ட்ராக் அப்படிங்கிறது 2 பேரலல் சைட்லையுமே இருக்கக்கூடியது. மெயின் ட்ராக் அப்படிங்கிறது ஒரு ட்ரெயின் போகும், இன்னொரு ட்ரெயின் வரும். ஸோ இந்த சிக்னல் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய நேரத்துலையும் சரி, இல்லை வேற ஏதாவது சரக்கு ரயில்கள் வரக்கூடிய நேரங்கள்லையும் சரி, அப்போது இந்த லூப் ட்ராக்கை பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்திப்பாங்க. அந்த வகையில் லூப் ட்ராக்ல பயணித்த ஒரு ட்ரெயின் தான் சரக்கு ட்ரெயின். மெயின் ட்ராக் ரெண்டுலையுமே அப்லைனில் போகக்கூடிய வண்டி கோரமண்டல் ட்ரெயின். இந்த கோரமண்டல் ட்ரெயின் எங்கிருந்து வருது அப்படின்னா, சென்னையை நோக்கி வருது. எங்கிருந்து? அவுரால புறப்பட்டு சென்னையை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு. சரியாக மாலை 3:20 சாலிமாரிலேருந்து கிளம்பிடுச்சு. 6:30 சரியாக கோரமண்டல் எங்கே வந்திருக்குன்னா, பலசோர் அப்படிங்கிற அந்த மாவட்டத்துக்குள்ளே வந்துருச்சு. பனாமா ரயில் நிலையத்துக்கு 6:50 வந்துருச்சு. 6:50 வரைக்கும் அதில் பயணித்த கோரமண்டல் எக்ஸ்பிரஸில் பயணித்த பயணிகள் யாருக்குமே தெரியாது, அடுத்த 15 நிமிடங்களுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய விபத்தில் சிக்க போகிறோம் அப்படின்னு. முதல்ல அந்த ட்ராக்லேருந்து தப்பிச்சு வந்த பயணிகள்லாம் இருக்காங்கல்ல, அந்த விபத்துலேருந்து தப்பிச்சு வந்த பயணிகள், அவங்கெல்லாம் அதிர்ச்சிகரமாக ஒரு விஷயத்தை சொல்கிறது என்ன அப்படின்னா, நாங்கள்லாம் ஏசி கம்பார்ட்மெண்ட்டில் இருந்தோம், A2 A5 செக்ஷனில். எங்களுக்கு முன்னாடி வந்து முதல்ல வந்து 12 பெட்டிகள் இருந்தது. அந்த 12 பெட்டிகளுக்கு அப்புறம் தான் ஏசி கம்பார்ட்மெண்ட்டில் நான் இருந்தேன். ஏசி கம்பார்ட்மெண்ட்டில் நான் இருக்கக்கூடிய ஒரு பயணி, உயிர் தப்பிச்ச பயணி, கோரமண்டல் எக்ஸ்பிரஸில் பயணித்த பயணி ஒருத்தர் சொல்கிறார் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து எலக்ட்ரிக் கேபிள்ஸ் எல்லாமே கட் ஆகிடுச்சு, எங்களுடைய வண்டியில் இருக்கக்கூடிய கேபிள்ஸ் எல்லாமே கட் ஆகிடுச்சு, கரண்ட்டு கட் ஆகிடுச்சு, எல்லாருமே சீட்லேருந்து கீழே விழுந்துட்டோம். அதுக்கப்புறம் மெதுவாக ட்ராவல் பண்ணி கீழே இறங்கி பார்க்கும்போது ஒரு பெரிய விபத்துலாம் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, வண்டி வெடிச்சிரும் அப்படிங்கிற காரணத்தினால எல்லாருமே தன்னுடைய லக்கேஜ் எடுத்துகிட்டு இறங்கணும். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சது முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா வண்டிகள்லையுமே சேதம்தான் அப்படின்னு. ஒரு பெரிய கரும்புகை இருந்தது. நைட்டு வந்து 7:10 இந்த ஆக்சிடென்ட் நடந்தது. நாங்கள் எல்லாருமே வந்து ட்ரெயினில் வந்து தூங்குறதுக்கு தயாராகிட்டு இருந்தோம், சாப்பிட்டு முடிச்சுட்டு சில பேர் சாப்பிடாமல் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு. எங்களுடைய கம்பார்ட்மெண்ட்லேயே ஏகப்பட்ட குழந்தைகள் இருந்தாங்க. இதில் குழந்தைகள் எவ்வளோ, முதியவர்கள் எவ்வளோ அப்படிங்கிற விவரங்கள்லாம், பெண்கள் எவ்வளோங்கிற விவரங்கள்லாம் இன்னும் கிடைக்கல. கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் கொல்கட்டாவிலேருந்து இங்கே நம்ம தமிழ்நாட்டினுடைய சென்னைக்கு சென்ட்ரலுக்கு வரக்கூடிய ட்ரெயினில் மொத்தம் 800 பேர் பதிவு செஞ்சுருக்கிறதா தகவல் கிடச்சிருக்கு. இந்த 800 பேரில் எத்தனை தமிழர்கள் அப்படிங்கிற விவரங்கள் இன்னும் வெளியிடப்படலை. குறிப்பாக அந்த 800 பேரில் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 103 பேர் தமிழர்கள்னு இப்போதைக்கு ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க கிடச்ச தகவல் அடிப்படையில். அதில் 53 பேர் மட்டும்தான் பாதுகாப்பாக இருக்காங்க அப்படிங்கிற தகவல் கிடச்சிருக்கு. மீதி இருக்கிறவங்களுடைய செல்ஃபோனை தொடர்பு கொள்ள முடியல, அவங்க சொந்தக்காரங்களை டைரெக்டாக அக்சஸ் பண்ண முடியல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மொத்தம் வந்து கிடச்சிருக்கக்கூடிய தகவல் அடிப்படையிலேயே 50 தமிழர்களுடைய நிலை என்ன ஆச்சு அப்படிங்கிறது தெரியல. ட்ரெயினில் பயணித்த எல்லாருக்கும் உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஃபஸ்ட்டு வந்து என்ஜின் இருக்கும், அதுக்கப்புறம் அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட் இருக்கும், மாற்றுத்திறனாளிகள் கம்பார்ட்மெண்ட் இருக்கும், அதுக்கப்புறம்தான் S1 அப்படிங்கிற நம்பர்லேருந்து S12 வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் ஏசி கம்பார்ட்மெண்ட் ஸ்டார்ட் ஆகும், A1 A2 B1 B2 அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் ஏசிலாம் வந்து இருக்கும். இப்போது இந்த கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து மெயின் ட்ராக்ல ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கு, அதாவது அப்லைனில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க. டவுன்லைனில் எங்கிருந்து வருது அப்படின்னா, பெங்களூர்லேருந்து ஹவுரா வரக்கூடிய எதிர்த்து செயல வரக்கூடிய ட்ராக் இருக்குது. மொத்தம் 4 ட்ராக்குங்க. அந்த 4 ட்ராக்ல இந்த 2 ட்ராக்குமே லூப் ட்ராக் அப்படிங்கிறாங்க. நடுவில் உள்ளது மெயின் ட்ராக் அப்படிங்கிறாங்க. இந்த மெயின் ட்ராக்ல
அப்லைனில் சென்னை நோக்கி வரக்கூடியது இந்த கோரமண்டல் எக்ஸ்பிரஸ். சென்னை பெங்களூர்லேருந்து கவுரா நோக்கி வரக்கூடியது தான் இந்த டவுன்லைன் ப்ராசஸில் இருக்கக்கூடிய எக்ஸ்பிரஸ். இதோட ஸ்பீடு ரொம்ப கம்மி. இந்த கோரமண்டலோட ஸ்பீடு 128-130 கிலோமீட்டர் ஸ்பீடில் பயணிக்கக்கூடியது. இது இங்கேருந்து வருது, இங்கேருந்து இது அங்கேருந்து வருது. அப்போது இதுக்கு இடப்பட்ட பேரலில் இந்த ஒரு ட்ராக்கு சும்மா இருக்குது. இந்த நாலாவது ட்ராக் இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ட்ராக்கில் சரக்கு ட்ரெயின் வந்து ட்ராவல் ஆகி போயிட்டுருக்கு அப்படிங்கிறாங்க. இப்போது இந்த கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, அது போயிட்டுருக்கக்கூடிய இடத்துலேருந்து சரியாக வந்து அந்த பாலசோர் அப்படிங்கிற அந்த ஏரியாவிலேருந்து ஒரு 10 கிலோமீட்ரு, அது ஒரு வனப்பகுதி இருக்கக்கூடிய ஏரியாங்கிறாங்க. பக்கத்தில் வந்து தூரத்தில் தான் கிராமங்கள் இருக்குது. ரயில்வே ட்ராக் அப்படிங்கிறது ஒரு வனப்பகுதிக்குள்ளே ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கு. ஆக்சிடென்ட் நடந்த இடங்கிறது வனப்பகுதி, ரூரல் ஏரியா அப்படிங்கிறாங்க. அந்த இடத்துல தான் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ ஆக்சிடென்ட் ஆனது எப்படி அப்படிங்கிற விவரமே முதல்ல வந்து ரயில்வே ஊழியர்களுக்கு தெரியல அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட்டு சிக்னல் கோளாறு அப்படிங்கிற விடயத்தை ஃபஸ்ட்டு பதிவு செஞ்சுருக்காங்க. இந்த கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினுக்கு அந்த ட்ராக்கை வந்து ஃபாலோ பண்ணி போகிறதுக்கான ஃபஸ்ட்டு எல்லா க்ரீன் சிக்னல் கொடுத்துருக்காங்க. திடுதப்புன்னு அந்த ட்ரெயினோட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் இந்த 4 ட்ராக் 2 ட்ராக் தான் மெயின் போயிட்டுருக்கு. அதில் இந்த ஸ்டேஷனை கிராஸ் பண்ணும்போது 4 ட்ராக் ஃபீல் வந்து அந்த ஸ்டேஷனுக்கு வந்துடுது. அப்போது அந்த 4 ட்ராக் வரக்கூடிய சூழ்நிலையில் திடுதுப்புன்னு க்ரீன் சிக்னலில் இருந்து ரெட் சிக்னலுக்கு மாறினவுன்னே இந்த டிரைவரால் டைரெக்டாக கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்கிறதுனால எதிர்த்தாப்பில் வந்து ஒருவேளை ட்ரெயின் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த பக்கம் வந்து லூப் ட்ராக்கில் வந்து சரக்கு ட்ரெயின் வருது அப்படிங்கிறதையும் அவரால் கண்டுபிடிக்க முடியாமல் அவர் என்ன பண்ணுறாரு, ட்ராக்கை சேஞ்ச் பண்ணிடுறார். இந்த ட்ராக் சேஞ்ச் அப்படிங்கிறது டிரைவர் பண்ணியிருக்காரா இல்லை ரயில்வே ஊழியர்களே ட்ராக்கை வந்து சேஞ்ச் பண்ண முடியும்? ஏன்னா திடுதுப்புன்னு ஏதாவது ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த 4 ட்ராக் இருக்கும்போது அந்த ட்ராக்கை வந்து சேஞ்ச் பண்ண முடியும். அதுக்கு பேர் தான் வந்து ஸ்ட்ரக்சர் பார் அப்படிங்கிறாங்க. அந்த கட்டுப்பாட்டு அறையிலிருந்து கொடுக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சர் பாரை வந்து மேனுவலாகவும் ஆப்ரேட் பண்ண முடியும், கட்டுப்பாட்டு அறையிலேருந்து டைரெக்டாகவும் அந்த ட்ராக் சேஞ்ச் பண்ண முடியும். கிடைச்ச தகவல் அடிப்படையில் சிக்னல் ப்ராப்ளம் அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட்டு கோரமண்டல் எக்ஸ்பிரஸ்க்கு க்ரீன் சிக்னல் காமிக்கிறாங்க, அதுக்கப்புறம் ரெட் சிக்னல் காமிக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ ரெட் சிக்னல் காமிச்சதுக்கு உடனே அவரால் ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஒரு ட்ராக்லேருந்து இன்னொரு ட்ராக்குக்கு அவர் சேஞ்ச் பண்ணக்கூடிய சூழல் வந்து உருவாகுது அப்படிங்கிறாங்க. அது 4 ட்ராக்கு வந்து 4 தனித்தனி ட்ராக்காக இருக்கும்போது ட்ராக் சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அந்த டிரைவருக்கு இருந்ததா அப்படிங்கிறதும் அந்த இடத்துல உறுதிப்படுத்தப்படலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சில நேரம் ட்ராக்கை சேஞ்ச் பண்ணுறது மேனுவலாக ஊழியர் ரயில்வே ஊழியர்களால் பண்ண முடியும். இன்னொன்று, ஒரு பக்கம் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா அந்த லூப் ட்ராக்கில் டைரெக்டாக கட்டுப்பாட்டு அறையிலிருந்தே அந்த ட்ராக்கை இன்னொரு ட்ரெயினுக்கு மாறுறதுக்கும் சேஞ்ச் பண்ண முடியும். இது கட்டுப்பாட்டு அறையில் இருக்கக்கூடிய ரயில்வே ஊழியர் செய்த தவறா இல்லை மேனுவலாக இந்த ஸ்ட்ரக்சர் பார் அப்படிங்கிறத ஆப்ரேட் பண்ணக்கூடிய அந்த ரயில்வே ஊழியர் செய்த தவறா இல்லை கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினை ஓட்டிகிட்டு வந்திருக்கார்ல அந்த டிரைவர் செய்த தவறா இல்லை ஏதேனும் சிக்னல் கோளாறு காரணமாக க்ரீன் சிக்னல் ரெட் சிக்னல்னால் ஏற்படக்கூடிய பிரச்சனையா அப்படிங்கிறது தெரியல. இப்போது முழுமையாக இந்த விசாரணை நடத்தப்படுறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கக்கூடிய பல்வேறு விதமான உயிர்களை காப்பாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஒடிசாவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் விபத்து நடந்த இடத்துல இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகக்கூடிய எல்லா மனிதர்களுமே சக மனிதர்களுக்கு உதவி செய்யக்கூடிய வகையில் மனிதாபிமான அடிப்படையில் தன்னுடைய இரத்தத்தை கொடுத்து உதவி செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற விடயத்தை பதிவு செய்யும் போது மனிதாபிமானம் இன்னமும் நம்ம மனுஷங்களுக்குள்ளே ஒட்டிக்கிட்டு இருக்குது அப்படின்னு தான். ரத்தம் கொடுத்தது யாருன்னு கேட்டிங்கன்னா வட இந்தியர்கள். வட இந்தியர்கள் தமிழர்களுடைய உயிரையும் காப்பாற்றியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இங்கே தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பெரிய நன்றி அவர்களுக்காக நம்ம செலுத்திக்க வேண்டிய தேவை இருக்குது. அதே நேரத்தில் அங்கே விபத்து நடந்ததுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம சீர்தூக்கி பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. கவாச் அப்படிங்கிற அந்த புதிய ஒரு ஸ்கீம், அது வந்தே பாரத் ட்ரெயினில் மட்டும் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏடிபி அப்படிங்கிற ஆட்டோமேட்டிக் ட்ரெயின் ப்ரொடக்டர், அதாவது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒருத்தர் வந்து நாடாளுமன்றத்தையே கேள்வி எழுப்புகிறாரு. அப்போது ரயில்வே அமைச்சராக இருக்கக்கூடிய இந்த அஸ்வினி வைஷ்ணவ் ஒரு க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா டெல்லி டு ஹவுரா எக்ஸ்பிரஸ்லையும் டெல்லியிலேருந்து மும்பை போகக்கூடிய எக்ஸ்பிரஸ்லையும்
மார்ச் மாதம் 2024க்குள்ளே இந்த சோதனை பரிசோதனை முடித்து இந்த கவாச் அப்படிங்கிற அந்த திட்டத்தை நாங்கள் கொண்டு வந்துடுவோம். அப்படி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இயற்கை சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரியோ இல்லை ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனையை ஏற்படுது அப்படின்னாலோ ட்ரெயினுடைய ஸ்பீடு ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் ஆகிடும் அப்படிங்கிறாங்க. இங்கே பிரச்சனையே இந்த கோரமண்டல் எக்ஸ்பிரஸ்னுடைய ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் சரக்கு ரயில் மேலே அது போய் மோதுது. சரக்கு ரயில் மேலே அது போய் மோதின உடனே அந்த இடத்துல ஆக்சிடென்ட் நடந்து கிட்டத்தட்ட 8-10 பெட்டிகள் வந்து தடம் புரடுது. தடம் புரண்ட பெட்டிகள் வந்து சரக்கு ரயிலுடைய பெட்டிகள் டப்புன்னு வந்து மெயின் ட்ராக்ல விழுந்ததுக்கப்புறம் ஹவுராவை நோக்கி போகக்கூடிய அந்த பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ரயில்லையும் வந்து ஆக்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்பிட்வீன் கேப்பில் இந்த 10 நிமிஷத்துக்குள்ளே இந்த சிக்னல் பஞ்சாயத்து இருக்கிறதுனாலையும் தொலைத்தொடர்பில் இருக்கக்கூடிய அந்த நபர்களை சரியாக கம்யூனிகேஷன் கேப் இருந்ததுனாலையும் இந்த விபத்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. முதற்கட்டமாக வந்து கிடைக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் இதுதான் விஷயம் அப்படிங்கிறாங்க. ஸோ ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே இந்த பெரிய ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு ரயில்வே ஊழியர்களை மட்டும் காரணம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. டெக்னிக்கலாக இங்கே நம்ம நாட்டில் நிறையா வீக்னஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. இதை தாண்டி தனியார்கிட்ட வந்து நாங்கள் ட்ரெயினை வந்து ஒப்படைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசினுடைய முயற்சி அப்படிங்கிறது வெக்கக்கேடானது, வேதனைக்குரியது. இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கும்போது மோடி வந்து என்ன பதில் சொல்ல போகிறார் அப்படிங்கிறது தெரில. நேரடியாக வந்து விபத்து நடந்த பகுதிகளை காட்சியை பார்க்குறதாகட்டும், மக்களுக்கு வந்து 10 லட்சம் ரூபாய் நிதி உதவி கொடுக்கறதாகட்டும், இது எல்லாம் மட்டும் போதுமா? அரசு கிட்ட மக்கள் எதுக்காக ஓட்டு போடுறாங்க, அந்த ஓட்டு போட்ட மக்களுக்காக அரசு என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு விடயத்தையும் சீர்தூக்கி பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. இப்போது இந்த ட்ரெயின் ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு இல்லையா, இந்த நடந்ததுக்கு அப்புறமே இந்த காரி சக்தி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம்லாம் சொல்கிறாங்க. இது எல்லாமே மோடியினுடைய கவர்மெண்ட்டில் கொண்டு வரப்பட்டது தான். இது மூலமா மக்களுக்கு என்ன பிரயோஜனம்? அனைத்து துறைகளையும் தனியாருக்கு தாரை வார்த்து விட்டு எதை இந்த அரசு வந்து கையில் வச்சுக்க போகுது? அதானிக்கும் அம்பானிக்கும் ஒட்டுமொத்த துறைகளையும் கொடுத்துட்டு இங்கே இருக்கக்கூடிய ரயில்வேயை நவீனப்படுத்துறதுக்குண்டான எந்த வேலையுமே செய்யாமல் ரயில்வே துறைக்குன்னு சொல்லிட்டு தனி பட்ஜெட் போட்ட காலங்கள்லாம் இருக்குது. அப்போ அந்த பட்ஜெட் போடக்கூடிய விஷயங்கள், வந்தே பாரத்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெயின் விட்டாங்க, அந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் கிளம்புன காலத்திலேருந்து தொடர்ந்து ஆக்சிடென்ட் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த ஆக்சிடென்ட் ஆகிறது அபசோகணம் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர, அந்த மனிதர்கள் வந்து அபசோகணம்னு சொல்கிறாங்களே தவிர அது ஏன் ஆக்சிடென்ட் ஆகுது, எதனால் அந்த பிரச்சனை அப்படிங்கிறத பற்றி யோசிக்க மாட்டுறாங்க. ஸோ நாடு வளர்ச்சி பாதையில் போகணும் அப்படின்னா இந்த மாதிரியான பிற்போக்குத்தனமான விஷயங்களை கைவிட்டுட்டு தனியாருக்கு தாரை வார்க்கக்கூடிய முடிவுகளை கைவிட்டுட்டு அரசு ரயில்வேக்குன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல பட்ஜெட் ஒதுக்கி தொடர்ந்து இந்த மாதிரியான விபத்துகள் நடக்கிறத தடுக்கணும் அப்படின்னு உலக நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் இந்தியாவை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க ஒரு பக்கம். இன்னொரு புறம் வந்து அப்படின்னா இவ்வளவு கோரமான ஒரு ரயில் விபத்து நடக்கிறதுக்கு காரணம் ஒரு சாதாரண சிக்னல் ப்ராப்ளமா இல்லை மேனுவல் ப்ராப்ளமா அப்படிங்கிறத கூட இன்ன வரைக்கும் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக வெளியிடாத இந்தியன் கவர்மெண்ட்டை பார்த்து உலக நாடுகளே சிரிக்குது. இந்தியா அசிங்கப்பட்டுட்டா அதுக்கு காரணம், அந்த அசிங்கத்திற்கு காரணம் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் மட்டும் கிடையாது, அதற்கு ஒட்டு மொத்தத்துக்கும் தலைமை அமைச்சராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்களுக்கும் இந்த அசிங்கம் சொந்தமானது தான். ஸோ அசிங்கத்தை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்களுக்கும் பாஜகக்காரர்களுக்கும் இந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதி அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும் கருப்பு நாள் கிடையாது, உங்களுக்கு ஓட்டு போட்ட இந்தியாவுக்கே கருப்பு நாள் தான். தொடர்ந்து ரயில்வே ஆக்சிடென்ட் நிகழ்வுகளோடு ஒடிசாவில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டுமல்ல கோரமண்டலை நோக்கி சென்னை வரக்கூடிய அந்த அன்ரிசர்வில் பயணித்த எத்தனையோ நபர்கள் இருப்பாங்க, 200க்கும் மேற்பட்ட நபர்கள், அவங்களாம் லிஸ்ட்டில் கூட வரமாட்டாங்க. ஏன்னா ரிசர்வ் பதிவு பண்ணவங்க மட்டும்தான், அவங்களுடைய பேர் மட்டும்தான் பதிவாயிருக்கும். ஸோ அன்ரிசர்வில் பயணிக்கக்கூடிய அந்த நபர்கள் எல்லாருடைய பேருமே அந்த லிஸ்ட்லேயே இருக்காது, ஏன்னா அவங்களுக்கு பேர்லாம் பதிவு பண்ண மாட்டாங்க. லோக்கலில் வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு வருவாங்க. வடமாநிலத்திலேருந்து சென்னை நோக்கி வரக்கூடிய வடமாநில தொழிலாளர்கள் ஏகப்பட்ட பேர் அன்ரிசர்வில் தான் பயணிக்கக்கூடியவங்க. ஒரு தொழிலில் வேலை பார்த்து, ஒரு ஐடி துறையில் வேலை பார்த்து தன்னுடைய சொந்த பந்தத்தை பார்க்கக்கூடியவங்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது கம்மி. அப்போ அன்ரிசர்வ்டில் பயணித்த அந்த நபர்களுடைய எண்ணிக்கை, அது தமிழர்களாக இருந்தாலும் சரி வட இந்தியர்களாக இருந்தாலும் சரி, அனைவருமே மனிதர்கள் தான். அவங்களுடைய லிஸ்ட்லாம் எடுத்து அதுக்குண்டான அந்த ப்ரெஸ் ரிலீஸ்லாம் எப்போ வரப்போகுது அப்படின்னு தெரியல. இந்த கவர்மெண்ட்டுக்கு ஓட்டு போட்டுட்டு மக்கள் வந்து இன்னமும் திண்டாடிக்கிட்டு இருக்காங்கங்கிற யதார்த்தமான நிலை தான். உண்மை கிடைத்தவுடன் அதை உடனுக்குடன் சொல்லக்கூடிய முயற்சியில் பிரசாத் சிக்னேச்சர் நிச்சயமாக ஈடுபடும். என்ன என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.